வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழர் சேனல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஒரு வித்தியாசமான உடற்பயிற்சி தான். உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா நிறைய பேர் உடற்பயிற்சி செய்யறாங்க தினமும். அதுல வித்தியாசமா இருக்கக்கூடியது தவளை ஜம்ப்னு சொல்லக்கூடிய உடற்பயிற்சி. இதை செய்வதன் மூலம் என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதான் முதல் முறையா நம்ம வாகை தமிழர் சேனல்ல பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்குள்ளார மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு இருக்கோம். தினமும் உடற்பயிற்சி செய்வது அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்திற்கு மிக சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தகவலை சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாம தினமும் நம்ம நடைப்பயிற்சி செய்வதும் உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. அதை தாண்டி கொஞ்சம் வித்தியாசமான முறையில செய்யக்கூடிய இந்த தவளை ஜம்ப் அப்படிங்கிறது, தவளை போல தாவி குதித்து செய்யும் இந்த வகையான எளிய உடற்பயிற்சி நம்ம உடல்ல தினமும் 30 நிமிடங்கள் செய்தால் 800 கலோரிகள் அளவு உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரையும் அப்படிங்கறது நம்மளால நம்ப முடியுதுங்களா? ஆனா இதுதான் உண்மையும் கூட. உடல் பருமன் பிரச்சனையினால அவஸ்தப்படுறவங்க தினமும் 30 நிமிடங்கள் இந்த தவளை ஜம்பிங் அப்படிங்கிற பயிற்சியை மேற்கொள்ளலாம். இதன் மூலம் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 800 கலோரிகள் உடல்ல வந்து எரிக்கப்படும். இந்த தவளை ஜம்ப் அப்படிங்கிற உடற்பயிற்சியை தொடர்ச்சியா செஞ்சுட்டு வரும்போது நம்ம உடல்ல எடை வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம தவளை போல துள்ளி குதிப்பதுனால இதயத்திற்கு நல்ல நன்மை பயக்கும். இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய தசைகளை வலுப்படுத்துவதற்கும் இந்த தவளை ஜம்ப் உடற்பயிற்சி பயனுள்ளதா இருக்கும். இடுப்பு வலி மற்றும் கால் வலியினால அவஸ்தப்படுறவங்க தொடர்ச்சியா இந்த தவளை ஜம்ப் ஒரு நாளைக்கு 30 நிமிடங்கள் செய்து வரலாம். முக்கியமா ஓட்டப்பந்தய வீரர்கள் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யலாம். இதன் மூலம் இடுப்பு மற்றும் தொடை பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகள் வந்து நல்லா வலுப்பெறும். அது மட்டும் இல்லாம நம்ம ரத்த ஓட்டமும் சீரா இருக்கும். ஒவ்வொரு முறையும் குறைந்தது 30 வினாடிகள் தாவி குதித்து பயிற்சி செய்ய வேண்டும். பின்பு சிறிதளவு இடைவேளை விட்டு மீண்டும் இந்த பயிற்சியை தொடரலாம். இந்த உடற்பயிற்சி செய்வது மிக எளிமையானது கூட. சரியான சமதளமான இடத்துல அமர்ந்து கொண்டு இருக்கு தரையில வந்து நம்மளுடைய 2 கைகளையும் வைத்து கொண்டு தவளை போல குதித்து குதித்து செல்ல வேண்டும். இது வந்து கால்களை மடக்கி நீட்டுவதால் உடலுக்கு மட்டுமல்லாமல் கால்களில் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு உகந்த உடற்பயிற்சின்னு தான் சொல்லலாம். இந்த தவளை ஜம்ப் அப்படிங்கிற உடற்பயிற்சி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் 30 நிமிடங்கள் செய்வதன் மூலம் நம்ம உடல்ல 800 கலோரிகள் செலவாகும் அப்படிங்கிறது கொஞ்சம் வியப்பாக தான் இருக்கு. கண்டிப்பா இது போல செய்வதன் மூலம் நம்ம உடல் எடையை வந்து கட்டுக்கோப்பாகவும் வைத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம உடல் மற்றும் தசைகளை வந்து வலுவாக்குவதற்கு இந்த உடற்பயிற்சி ரொம்ப உறுதுணையா இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது ஒரு பயனுள்ள தகவல் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க.